புதுச்சேரிக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வந்தார். இரண்டாவது நாளான இன்று காலை அரசியல் கட்சி பிரமுகர்கள் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை சந்தித்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்குள்ள அன்னை அரவிந்தர் சமாதிகளில் மலர் வைத்து வழிபட்டார். நாடாளுமன்ற மக்களவையில் அவை நடவடிக்கை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பின. அமளி காரணமாக மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு அவை மீண்டும் கூடியதும் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியது. இந்த விவாதம் இன்றும் நாளையும் மொத்தம் 12 மணி நேரம் நடைபெற உள்ளது. நாளை மறுநாள் பிரதமர் பதிலுரை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை எம்பி டெரிக் ஓப்ரையன் எஞ்சிய மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதுக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவைக்கு கட்டுப்படாத அத்துமீறிய செயல்களால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநிலங்களவை தலைவர் அறிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 7வது தொழில்துறை அமைச்சர்களின் உச்சி மாநாடு காணொலி காட்சியின் மூலம் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முதலீட்டாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் இடையே ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்காக இந்த ஆண்டில் பிரிக்ஸ் ஸ்டார்ட் அப் போரத்தை இந்தியா தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். ரிப்போர்ட்டர்ஸ் விதவுட் போர்டர்ஸ் அமைப்பின் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் இந்த ஆண்டு 161வது இடத்தில் இந்தியா இருப்பது குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய அரசு, இப்பட்டியல் தயார் செய்யப்பட்ட முறை, வெளிப்படைத்தன்மையற்ற தரவு உள்ளிட்ட காரணங்களால் இந்த அமைப்பு வெளியிட்ட குறியீட்டு எண்ணுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. செய்தி நிறுவனம் ஒன்றுடன் தொடர்பு கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ராகுல் மீதான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என காங்கிரஸ் விளக்கமளித்துள்ளது. 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடும் மத்திய அரசால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 2000 கோடி கூட ஒதுக்க முடியவில்லையா என நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது பேசிய திமுக மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு, இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பதில் பாஜக அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பேசிய பாஜக உறுப்பினர் நிதிஷ்காந்த் துபே ஒரு வார்த்தை கூட மணிப்பூர் கலவரம் குறித்து பேசவில்லை என நாடாளுமன்றத்தில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சவுகாடா ராய், மேற்கு வங்க மாநிலத்தை கண்காணிக்க பல்வேறு ஆணையங்களை அனுப்பும் மத்திய அரசு மணிப்பூருக்கு எந்த ஆணையத்தையும் அனுப்பவில்லை என குற்றம் சாட்டினார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் முதலில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகோய், பிரதமரின் மௌனத்தை கலைப்பதற்காகவே நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்தது என்று கூறினார். பிரதமரிடம் எங்களுக்கு 3 கேள்விகள் உள்ளன என்று கூறிய அவர், பிரதமர் ஏன் மணிப்பூரை இன்று வரை சென்று பார்க்கவில்லை? மணிப்பூரை பற்றி பேச கிட்டத்தட்ட 80 நாட்கள் ஆனது ஏன்? அதுவும் 30 வினாடிகளே அவர் பேசினார். மணிப்பூர் முதலமைச்சரை இதுவரை ஏன் பதவி நீக்கம் செய்யவில்லை ஆகியவற்றுக்கு அவர் விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டெரிக் ஓ பிரையன் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்களவை நடவடிக்கைகளை சீர்குலைத்ததாக அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர் அமளியால் மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீர்வளத்துறையின் திட்ட உருவாக்க பொறியாளர்களுக்கு GPS கருவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை திட்ட உருவாக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள தோட்டங்களுக்கு டிஜிட்டல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் கருவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மேலும் தமிழ்நாடு வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் இலச்சினையை வெளியிட்ட முதலமைச்சர் ஒருங்கிணைக்கப்பட்ட யானைகள் எண்ணிக்கை கணக்கீடு அறிக்கையையும் வெளியிட்டார். சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பாவுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என தமிழக குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை செயல்படுத்த தவறினால் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவதற்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நிறுவப்பட்டிருந்த பாரத அன்னையின் சிலையை சுவர் ஏறி குதித்து போலீசார் நேற்றிரவு அப்புறப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
ஜெயிலர் திரைப்படம் வரும் வியாழனன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்த் அவ்வப்போது இமயமலைக்கு பயணம் மேற்கொள்வது வழக்கம். அண்மை காலமாக மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி இமயமலை பயணத்தை தவிர்த்து வந்த ரஜினி நீண்ட இடைவெளிக்கு பிறகு இமயமலைக்கு பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தெரிகிறது. அமெரிக்காவின் விஸ்கான்சினில் உள்ள தோமோஹா நகரின் தனியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவனை 25 முறை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய ஆசிரியைக்கு 600 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உலகின் மிக அடர்ந்த காடாக திகழும் அமேசான் வனப்பரப்பை அழிவிலிருந்து காப்பது தொடர்பாக பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா தலைமையில் மாநாடு நடைபெறவுள்ளது. 8 நாடுகளை உறுப்பினராக கொண்ட அமேசான் ஒத்துழைப்பு உடன்படிக்கை அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். விரைவில் ஐநா பருவநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாடு தொடங்க உள்ள நிலையில் அமேசான் பாதுகாப்பு தொடர்பான இம்மாநாடு அதிக முக்கியத்துவம் பெறுவதாக சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். பலூசிஸ்தான் மாகாணத்தில் பஞ்ச்கூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பல்கத்தார் யூனியன் கவுன்சில் தலைவர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட இந்த தாக்குதலில் அதில் சென்ற தலைவர் இஷ்தியாக் யாக்கூப் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டனர். 2014 ஆண்டு இதே பகுதியில் இஷ்தியாக்கின் தந்தை மற்றும் அவரது நண்பர்கள் 10 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் தடை செய்யப்பட்ட பலூச் விடுதலை முன்னணி அமைப்பு பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. ஆஸ்திரேலியாவின் மில்டன் நகரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நைஜீரியா இங்கிலாந்து அணிகள் சம பலத்துடன் மோதியதால் ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. இதனையடுத்து பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இங்கிலாந்து அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்குள் நுழைந்தது. இதேபோல் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 2-0 என்ற கோல் கணக்கில் டென்மார்க் அணியை வெற்றி கொண்டு காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொலம்பியா ஜமைக்காவும் பிரான்ஸ் மொராக்கோ அணியும் மோத உள்ளன. ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியா அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் இப்போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் தென்கொரியாவை எதிர்கொண்ட இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. முன்னதாக நடைபெற்ற போட்டியில் ஜப்பான் அணியை எதிர்கொண்ட மலேசிய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றது.